எங்க தேடினாலும் ஒரு வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. டூலெட் போர்டு ஒன்லி ஃபார் வெஜிடேரியன்ஸா? என்ன பண்ணுறது? இதையும் மாட்டிக்கலாம், அப்பதான் ஜீன்ஸ் ஐஸ்வர்யா ராய் மாதிரியே தெரியும். மாமி என்னம்மா, என்ன வேணும்? மாமி, வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் வீடு வேணும்னு போர்டு போட்டிருந்தேன். நானும் பியூர் வெஜிடேரியன் தான். நேக்கும் வீடு வாடகைக்கு தருவேளா? நான் மாமிலாம் கிடையாது, கறி மீன்னா வச்சு வெளுத்து கட்டேன். யாரும் கேட்காது. வாரத்துல ஒரு நாள் கறிமீன் செஞ்சு போறதே பெரிய விஷயம். நீ கறிமீன் தின்றவளா இருந்துட்டு தினமும் வந்து உங்க வீட்டுல கறிமீன் ஆசை தின்னுட்டுனா நான் என்ன மோகம் முடிச்சு உட்காந்துருக்க முடியுமா? அதனாலதான் கறிமீன் சாப்பிடறது வீடு வேறுன்னு போட்டேன். தலைய பாரு, பர பர நீ எண்ணெய் வைக்காம எண்ணெய் வைக்கிற இரு. என்னையா என்னையா வேணாமா ப்ளீஸ்? வாய் பேசாம இங்க வா, எண்ணெய் வைக்கலாம். நீங்க வச்சுக்கோங்கம்மா. போய் நல்ல தாய் ரெண்டு சடை போடுப்போ. அப்பாக்கு அர்ஜென்டா உச்சா வருது, நான் அப்படி போயிட்டு வரேன். அப்பா அங்கெல்லாம் போக கூடாது, திட்டுவாங்க. ஏ உச்சா வருதுடா, யாராவது வந்தா சொல்லுடா. ஆண்டி ஆண்டி, எங்க அப்பாவுக்கு ரொம்ப அர்ஜென்டா உச்சா வருதா போறாரு. டேய் அப்பா, நீங்க தானே யாராவது வந்தா சொல்ல சொல்ல. கீதுமா, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. வணக்கம். ஹாய், இது என் ஜூனியர். ரத்தி காஃபி யாரும் எடுத்துக்கலாம்? இல்ல, அவன் இங்க இருந்து சாப்பிட்டுட்டே போவான். ஓ, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். நீங்க ரொம்ப லக்கி, பிகாஸ் அவங்க ரொம்ப குவாலிட்டா ஸ்வீட்டா இருக்காங்க. அதான் நினைக்கிறேன். ஐ அம் சோ லக்கி, அவங்க எனக்கு மனைவியா கிடைச்சது. ஓகே, நான் இப்ப வீட்டுக்கு போகணும், நான் போயிட்டு வரேன். Hereafter we have to talk in English only, okay? Okay. So now I'm gonna tell you a story, okay? போற உடைக்க போறான். நம்மளும் இன்னைக்கு அவங்கள வெயிட்டிங் வாட்ச்.
டைம் ஆயிடுச்சு. ஒரு டீ கீ போட்டு வச்சிருப்பாங்களா? கண்டிப்பா போன்ல யார்கிட்ட அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கேன். எனக்கு என்ன காது டோர்ல மாட்டிக்கிட்டு காது மாட்டுச்சோ இல்லையோ, ஆனா நீ நல்லா மாட்டின. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நீங்கள் எழுதின எக்ஸாம்க்கான ரிசல்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் பேர் கூப்பிடுறேன், ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கிக்கலாம். ஹரிணி? ஆ சொல்லுங்கள் மேடம், நான் தான் ஹரிணியோட பேரண்ட். ஹரிணி எல்லாத்திலையும் சூப்பர்பான மார்க்ஸ் வாங்கியிருக்கா. அவள் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா. நான் அவளுக்கு கங்க்ராட்ஸ் சொன்னு சொல்லிடுங்க. என்னது, நம்ம பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்கா? சரி, எனக்கு நல்லா தெரியும் அவங்க நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க, சூப்பரா பண்ணிடுவாங்க. அப்ப அப்படியே அவங்க என்ன மாதிரி? அப்படியா, நான் எம் ஹரிணியோட ரிப்போர்ட் கார்டு தரேன், நீங்க பாருங்க. இல்ல மேம், அவ எம் ஹரிணி இல்ல மேம், கே ஹரிணி. கே ஹரிணியா? சாரி, நான் ஒரு நாள் எம் ஹரிணி தான் சொல்லிட்டு இருந்தேன். கே ஹரிணி எல்லாத்துலயும் ஃபெயில், ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்கா. ஃபெயிலா? எனக்கு நல்லா தெரியும் அவ அவங்க அப்பா மாதிரியே. அக்கா சொல்றா? சரி அக்கா சொல்லு. சோபாத்துமா கொஞ்சம் எங்க பாக்க?